வாட்ஸ்அப் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுங்க. பெங்களூர் வரைக்கும் மேரேஜுக்கு போகிற அளவுக்கு இம்பார்ட்டண்டான பர்சனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் தான். நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர், ஒரு பிரதர், ஒரு வெல்விஷர், எப்படி வேணால் சொல்லலாம். ஜோதி விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணன். ஓகே, உங்களுக்குலாம் ஈஸியாக தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து கின்னஸில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு அட்டம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். என்ன கேட்டகரி அப்படின்னா, மஹிந்திராவோட எலக்ட்ரிக் ஆட்டோவில் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து 25,000 கிலோமீட்டர்ஸை கண்டினியூஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி விக்னேஷ் அப்படின்னு சொல்லி பெங்களூரில் இருக்கார். அவரோட நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஹீஸ் ஏ தமிழியன். ஸோ இப்போ வந்து பெங்களூரில் இருக்கார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ். ஸோ அந்த மேரேஜுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல பர்சனுங்க. நிறையா நல்ல விஷயங்கள் சொல்லுவார், நிறையா அட்வைஸ் பண்ணுவார், நிறையா ஒரு நல்ல ஒரு வெல்விஷர்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன், மற்றவங்க எல்லாருமே வந்து சென்னையிலேருந்து வராங்க. அவங்களாம் வந்து காரில் வராங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஆஸ்வால்ட் அண்ணன், மேபி தம்பு அண்ணன் வராருன்னு நினைக்கிறேன். இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு தெரில. மொத்தமாக 4 பேர் அங்கேருந்து காரில் வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த சித்தூர் அந்த வழியாக வராங்க. நான் மட்டும் தனியாக போகிறனால ரெக்க கட்டி பறக்குதம்மா ஐயாவோட சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைக்கில் ஜாலியாக போகிறோம். ஸோ டைம் வந்து இப்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது 3:30 இருக்கும், 3:41 ஆச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து. எப்படியும் நான் வந்து போயிட்டு பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு, பெங்களூர் மட்டும் கிடையாது, பெங்களூரில் உள்ள இன்டீரியர் போகணும். பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கே வந்து 7-8 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு 1 ஹவர் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு 9 மணி 10 மணி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம பெங்களூரில் சில நண்பர்கள் வராங்க, அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சென்னை பாய்ஸ் அவங்கள எல்லாத்தையுமே மீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து மேரேஜ் அப்படிங்கிறது. நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேரேஜ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர போகிறோம். இந்த ரோடு வந்து என்ன தான் வில்லேஜ் ரூட்டாக இருந்தாலும் இந்த ரோடு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ தான் வந்து அங்கங்கே இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் அது இதுன்னு சொல்லி பறித்து போட்டிருக்காங்க. வில்லேஜ் ரோடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோடு. எஸ்பெஷலி வந்து இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சுன்னா, டைம் இப்போ வந்து இப்போ தான் 4:00 ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் ஈவினிங் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து இந்த வயல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இன்னும் நல்லா அழகாக இருக்கும். அதுவும் இன்னும் அந்த மழை டைம்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா க்ளீனாக பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே ரொம்ப செழிப்பாக பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கோப்ரோ வாங்கிட்டு கோப்ரோவில் வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு வயல்வெளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் நான் உள்ளே போயிட்டு சும்மா நானே எடுத்து பார்த்தேன். ஆனால் அதை நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. ரொம்ப ஃபன்னியாக இருக்குங்க. ஏன் சொல்கிறேன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாது. இப்போவுமே என்ன பேசுகிறதுனு தெரியாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ரெண்டாவது. பட் இருந்தாலும் அப்போ வந்து சுத்தமாக என்ன பேசுகிறதுனே தெரியாது. திடீர்னு அங்கே பாருங்கள் மாடு, திடீர்னு அங்கே பாருங்கள் மரம், திடீர்னு அங்கே பாருங்கள் காக்கா பறக்குது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிக்கிட்டு அந்த விளாக் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. விளாகுன்னு சொல்ல முடியாது, அந்த வீடியோ அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதனால தான் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கடைசி வரைக்குமே அந்த வீடியோ நான் அப்லோடே பண்ணலை. அது இப்போ எங்கே இருக்குன்னு தெரில, டெலிட் பண்ணிட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த ரோடு ஏன் இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கூட இந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. லாரி பாய்ஸ் ரெக்கார்டாகுதா, வாய்ஸ் ரெக்கார்டாகுதான்னு தெரியாது, வீடியோ ரெக்கார்டாகுதான்னு தெரியாது. ஏன்னா இப்போலாம் வந்து கோபுரம் மறுபடியும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர் திடீர்னு வாய்ஸ் ரெக்கார்டாகுது, திடீர்னு வந்து வீடியோ ரெக்கார்டாகாது, திடீர்னு ஆன் ஆகாது, திடீர்னு அதுவே ஆன் ஆகும், திடீர்னு அதுவே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி சில சில சில்மிஷ சேட்டைகள்லாம் வந்து கோபுரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. போயிடலாமா? புதுச்சிரா புல்லட்டு பாண்டிங்கிற மாதிரி நான் வந்து ஈவினிங் கிளம்புனதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, சரி பகல் டைமில் கிளம்பணும்னா ஃபுல்லாக வெயிலாக இருக்கும், வெயில் டைம் வேறு அப்படின்ட்டு தான். கொஞ்சம் வெயில் கம்மியானதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் ஈவினிங் கிளம்புனேன். இப்போ இவ்வளோ தூரம் வந்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் இல்லை அப்படின்னாலும் அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா செம ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ என்னவோ தெரியல, திடீர்னு லைட்டாக மேகமூட்டமாகவும் ஆகுது, லைட்டாக தூறலும் தூறுதுங்க. ஆக்சுவலாக வந்து அந்த வீக்வுட் ரோடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பெங்களூர் ஹைவேவும் ரீச் ஆகிட்டோம். நல்லா காற்று அடிக்குதுங்க.
எங்கேயோ செமையாக மழை பெய்யுது, அது மட்டும் தெரியுது. ஏன்னா காற்றுல அந்த மண் வாசம் அதை நல்லா வீசுது. ஸோ இந்த ஸ்கூல் தான் நான் படித்த ஸ்கூலுங்க, தாகூர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஸ்கூல் தான் வந்து நான் பெரிய கிரிமினலாக ஃபார்ம் ஆன ஸ்கூலு. உண்மையாவே இந்த ஸ்கூல்ல நான் பண்ணாத சேட்டையே கிடையாதுங்க, எல்லா விதமான சேட்டையும் பண்ணியாச்சு, மறக்க முடியாது. முன்னாடிலாம் வந்து இப்போ இருக்க அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லை, முன்னாடிலாம் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ரிக்ட் தான். அப்பயும் இருந்தாலும் நாங்கள் ஜாலியா இருப்போம், அதான் விஷயம். இப்போ வந்து இப்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்கதா சொல்றாங்க, ஆனா உள்ள இருக்க பசங்களை கேட்டாலும் தெரியும். அநேகமாக சேலம் சைடு செம மழைன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, சுத்தமாக எங்கேயுமே வந்து கிளியர் ஸ்கையே கிடையாது, ஃபுல்லாக வந்து மேகம் மூடி இருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்க இந்த இடத்துல கூட மழை பெஞ்சிருக்கு. ஆஹா, தெரியாதனமா அப்படியே ராவா கிளம்பி வந்துட்டோமோ, இப்பயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஐயையோ 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 ஐயையோ, என்ன பண்ணுறது, ஏதாவது பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னா நிறுத்தி ரெயின் கியர்ஸ் போடலாம். ஸ்டார்டட் 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 ஸ்டார்டட், எங்கே நிறுத்துறது, நிறுத்துறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்க, ஏன்னா இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே மேகம் மூட்டமாக தான் இருக்குது. எஸ் ஐ காட் த லொக்கேஷன், அங்கே போகிறோம், வண்டியை நிறுத்துகிறோம், அப்படியே போடுறோம், ரிட்டன் கிளம்புறோம். ஓகே, ரெயின் கியர்ஸ் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ரெயின் கியர்ஸ் வந்து நம்ம போடுறதுக்கு, அதுவும் எக்ஸ்பெஷலி இந்த ரெயினாக்சில் இந்த பச்சை கலர் ஜாக்கெட் இருக்குது இல்லைங்களா, இது போடுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் கேட்டி போட்டு போகலாங்க. அது மழையில் இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சரி வாங்கிட்டோமே, 1000 ரூபாய் வாங்கிட்டோமே அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஏதோ பிச்சுக்கிட்டு வேற வருது அதுலேருந்து, அவ்வளோதாங்க, முடிஞ்சு, லைஃப் முடிஞ்சு. இதை நான் வந்து வாங்கி ப்ராப்பராலாம் யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனாலும் போயிடுச்சு ஃபுல்லாகவே. அவ்வளோதான், டன் வித் ரெயின் கியர்ஸ், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மழை வந்து கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து நான் பார்த்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து எங்கேயுமே வந்து கிளியர் ஸ்கையே கிடையாது. சேலம் சைடு பார்த்தா ஃபுல்லாகவே வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரெயின் கியர்ஸ் போட்டுக்கிட்டேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் போயிட்டு ஃபியூல் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். நடுவில் தண்ணி மட்டும் குடிக்கணும், தண்ணி லைட்டாக தாங்க எடுக்குது. ஸோ வயசு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக வந்து சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக மேகமே கிடையாது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெறும் மேகம் மட்டும்தான். ஆனால் இப்போ கொஞ்சம் காணும், சதி பண்ணுறாங்களோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, பட்டு வேறு வழி இல்லை, நம்ம அப்படியே போய் தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கைண்ட் ஆஃப் பியூட்டி தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. ஏன்னா நேரில் பார்க்கவே இந்த இடம் வந்து, அதாவது இந்த வியூ வந்து நல்லாயிருக்கு. மழை பெய்யுதுங்க, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்ல வேலை ரெயின் ஜாக்கெட் போட்டோம், இல்லைன்னா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம். இது போட்டிருந்தா மட்டும் நனைய மாட்டியான்னு கேட்டிங்கன்னா போட்டிருந்தாலும் நனைவேன், ஆனால் இது கண்டிப்பாக ஒரு 50% வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அப்படியே எனக்கு பின்னாடி பேக் சைடு வந்து அப்படியே ஒரு யூட்டன் எடுத்து பார்த்தோன்னா சுத்தமாக அந்த பக்கம் வெயில் அடிச்சிட்ருக்கோம். இங்கே வந்து மழை பெய்யுது, மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மைல்டாக பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் சோன்னு பெஞ்சால் தான் மிகப்பெரிய பிரச்சனைங்க. இது நம்ம நார்மலாக ரைட் போகும்போது இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா என்ஜாய் பண்ணலாங்க, ஆனால் இப்போ நம்ம ஒரு மேரேஜ் போயிட்டுருக்கோம், அந்தளவுக்கு ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அதிகமாக எடுத்துகிட்டு வரல. ரைடிங் கியர் போட்டு வந்திருந்தால் கூட ஓரளவுக்கு சரி போனால் போகுது, ரைடிங் கியர் தானே, அதுக்காக தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட்டு நார்மல் ஜீன் பேண்ட்டும் மேலே வந்து நம்ம ட்ரை ஸ்கின் மட்டும் போட்டிருக்கேன், ட்ரை ஸ்கின் இருக்கிறனால பிரச்சனை இல்லை மேலே, ஆனால் ஜீன்ஸு நனைஞ்சிச்சுன்னா காயறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. இது சாமி மழை பெய்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஒன்றும் அறிகுறியே காணும்ப. இதே நம்ம ரெயின் கியர் எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சோன்னு பெஞ்சிருக்குங்க மழை, எதை பற்றியும் கவலைப்பட்டிருக்காது, யாருக்காகவும் யோசிச்சிருக்காது. நம்ம இப்போ ரெயின் கியர்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம், அதுவும் இல்லாமல் எடுத்து போட்டுக்கிட்டோம் வரையா, அதான் வந்து
இனிமே எதுக்குடா நான் மழை பெஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யல நின்றுச்சு. அதாவது அவனுக்கு எடுக்கிற முயற்சியில் அவனுக்கு சக்ஸஸ் ஆகணும், சக்ஸஸ் ஆகல அந்த முயற்சியை கையே விட்டுறானுங்க. மேல இருக்கணும்ல சொல்றேன். ஓ நண்பா, கிட்டத்தட்ட சேலம் வந்துட்டோம். அதாவது வாழைப்பாடி தாண்டி ஒரு டோல் பிளாஸா. ஸோ கிட்டத்தட்ட சேலம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங் வந்து சேலத்துக்கு போகணும். நம்ம சேலம் உள்ளெல்லாம் போக மாட்டோம், அப்படியே அவுட்டர்லேயே போயிடுவோம். அதனால் ரொம்ப சுற்றி சுற்றி வந்து போகணும். அண்ணன் பாவங்க கஷ்டப்படுறாப்புல. ஸோ கைஸ், ஆஃப்டர் ஏ சோட்டா சோட்டா பிரேக் கிளம்பிட்டோம். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 239 கிலோமீட்டர், 5 மணி நேரம் காட்டுதுங்க. ஸ்டார்ட் கொடுத்தா டைம் வந்து 5:41 ஆச்சு. 10:30 போய் சேருவோம், 10:40 போய் சேருவோம்னு சொல்லுது கூகுள். 10:40 வரைக்கும் டைம் எடுத்துப்போமா? மேபி அதோட அதிகமாக தான் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா எப்போதுமே ரேஷ் டிரைவ் அப்படிங்கிறது நம்மளுடைய அகராதியிலே கிடையாது. பட் வந்து ஒரு 90-100 மெயின்டைன் பண்ணுவோம் எப்போதுமே. கண்டினியூஸாகவும் ஓட்ட போகிறது கிடையாது. கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இடத்துலையாவது பிரேக் எடுப்பேன், 2-3 இடத்துலையே பிரேக் எடுப்பேன். ஸோ நாள் கண்டிப்பாக 11:00 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். 239 கிலோமீட்டர்ஸ் மோர் போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சைடு மேக்ஸிமம் நான் ஏறுறது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், இந்த மாதிரிலாம் வந்து வருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த சைட்லாம் வந்து போகிறத வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம வந்து அந்த சைடு ரைட்டில் ஏறி தான் போகணும். ரைட் சைடு, தட் மீன்ஸ் தட் சைடு, லெஃப்டில் தான் ஏறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணணும். பட்டு அங்கே ஏன் வந்து அப்படின்னா வேறு வழி இல்லைங்க. அப்படியே இந்த லாரிக்காரங்க என்னமோ வந்து லவ்வர்ஸ் மாதிரி ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியாக அப்படியே ஒருத்தர் அப்படியே பக்கத்து பக்கத்தில் போவாங்க. கை கொடு கை கோத்துட்டு போவாங்கல்ல, இந்த பீச்சில் அப்படியே லவ்வர்ஸ் நடந்து போகிற மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. உன் கைகள் கோர்த்து உன்னோடு போக அது நமக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துல மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அப்படி அப்படியே சந்தில் பூந்து ஓடி அப்புறம் ஃப்ரீயாக அந்த மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆடுறாமா இந்த கார்காரங்களுக்கெல்லாம் திமுரு தாங்க. கொஞ்சம் கூட வந்து பைக்கு காரனை மதிக்கிறதே கிடையாது. அவன் பாட்டுக்கு உள்ளார ஏறுறான், இவனாவது இண்டிகேட்டர் போட்டு ஏறுறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே வரப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்தான் பாருங்க சருக்கு, நான் பாட்டுக்கு உள்ளார வந்துட்டான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்பா அவன் பண்ண சம்பவத்தில் குப்புன்னு வேர்த்துருச்சுங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு செகண்டு தான், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரில. ஆனால் அவன் பாட்டுக்கு சருன்னு உள்ளார வந்துட்டாங்க. 3 பேர் ஹெல்மெட் இல்லை. ஆஹா, அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சன்செட் ஆகுதுன்னு. ஆனால் இவ்வளோ அழகாக சன்செட் ஆகும்போது தான் இப்படிலாம் வந்து மேகம் மறைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே ஆரஞ்சு கலரில் செவந்து போய் அப்படியே இருக்குதுங்க. ரெட் கலர் ஃபோக்கஸ் லேம்ப் மாதிரி இருக்கு. ஐயோ மறந்துச்சே. இப்போ கிளியராக தெரியுது பாரு, நல்லா இருக்கு. ஸோ கைஸ், சேலம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தொப்பூர் கணவாய் ரீச் ஆகியிருக்கோம். தொப்பூர் கணவாய் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் அண்டு டேஞ்சரஸ் ரோட் இன் தமிழ்நாடுங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஆக்சிடெண்ட்லாம் பார்த்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரெச்சு. பட் ஆனால் ரொம்ப பயங்கரமான ஆக்சிடெண்ட்லாம் வந்து இந்த ரோட் பார்த்துருக்கு, இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து பார்த்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும்
கியர் கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ டவுன் பண்ணி பொறுமையாக கவனித்து இந்த இடத்த கிராஸ் பண்ணுறதுங்கிறது ரெக்கமெண்டட். ஓகே, இருட்டி வச்சு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, எப்படியும் ஒரு 150 கிலோமீட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிருஷ்ணகிரிக்கு வந்து இன்னொரு 65 கிலோமீட்டர் இருக்குது. அப்படின்னா நம்ம பார்த்துருவோமே மேப்லேயே, எதுக்கு நம்ம அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு. ஓகே, இன்னும் வந்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 167 கிலோமீட்டர் இருக்குது. 3.5 மணி நேரம் சொல்லுதுங்க கூகுள், 10:30 மணிக்கு போவோம்னு சொல்லுது. மறுபடியும் 10:40 சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ இருக்கு 10:30 மணின்னு சொல்லுது. நம்ம லைட் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மேட்டாக் லைட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ரைட் சைடு லைட்டை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா, எதிரிலேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது என்ன தான் நம்ம கீழே இறக்கி வச்சாலும் எதிரில் வரவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி லைட்டாக கீழே இறக்கி வச்சுருக்கேன். எதிரில் ஓட்டிகிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குங்க, அதனால் பயங்கரமாக குளிருது வேறு. உள்ளே போகலாமா? போகலாம். இங்கெல்லாம் மழை பெஞ்சு இந்த காற்றுலாம் பயங்கர சில்லுன்னு இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு மட்டும் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு, நடுங்கலாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்பா, இது வந்து கிருஷ்ணகிரி டோல் தாண்டி வரோம். ஸோ சென்னை பாய்ஸ் வர்றதுக்கு எப்படியும் 2 மணி ஆயிருமாங்க நைட்டு, ஏன்னா அவங்க இம்மிடியட்டாக கிளம்புன மாதிரி தெரியல. அவங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகவும் போல் இருக்கு. நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு 11 மணிக்கெலாம் ரீச் ஆயிடுவேன், போயிட்டு தூங்க வேண்டியதான். கிருஷ்ணகிரியிலேருந்து இந்த மாதிரி 6 லேன் ரோடு ஸ்டார்ட் ஆயிரும், அதனால் வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கும். பட் இது வந்து ரிஸ்க்கு தான், ஏன்னா திடீர்னு இந்த லேன்லேருந்து அந்த கடைசி லேனுக்கு அப்படியே தாவுவாங்க. என்னவோ வந்து குருவி படத்தில் விஜய் தவிர மாதிரி தாவுவாங்க இந்த லேன்லேருந்து அந்த லேனுக்கு. நம்ம நடுவில் போயிட்டுருப்போம், இப்படி வந்து பாம்பு மாதிரி டான்ஸ்லாம் ஆடிட்டு போவானுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்ம சோறு சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஆத்தாடி, அப்படியே ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பைக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது, இதோ இங்கே தான். காருக்கு மட்டும் நல்லா பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, பைக்குக்கு வந்து சுமாராக தான் கொடுத்துருக்காங்க. ரோட்லையா நிறுத்துறது? சரி, பைக்கு எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் இங்கே பிரச்சனை இல்லைங்க பார்க் பண்ணுறது, ஏன்னா வந்து செக்யூரிட்டி எனி டைம் இருப்பாங்க. ஏன் 3வது கியரில் நிறுத்தி வச்சுருக்கேன். சரி, பரவாயில்ல, வந்து பார்த்துக்கலாம். 1 eternity later. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:49, தட் மீன்ஸ் 8:50 ஆச்சு. ஸோ இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 hours வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 11:00 வந்து ஆகுங்க கண்டிப்பாக நம்ம ரீச் ஆகிறதுக்கு. மேப்பும் போட்டுக்கலாம். இது வேறு ஒன்று இப்போலாம் ஒர்க் ஆகவே மாட்டேங்குதுங்க சுத்தமாக. நீங்கள் அப்படியே ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. ஸோ மழை பெஞ்சனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கர குளிருங்க. வண்டியில் வரும்போதுன்னு இல்லை, நார்மலாக ஒரு இடத்துல நிற்கும் போதே வந்து குளிருது. ஸோ அதனால் ஜாக்கெட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டேன், ப்ளஸ் வந்து அது பேர் என்ன, க்ளவுஸும் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஜீன்ஸ் போட்டு வந்துட்டேன். இருந்தாலும் உள்ளே லைட்டாக அந்த ஜில்லுன்னு காற்று போகுது, கண்டிப்பாக குளிரும். பட் காலில் வந்து பிரச்சனை கிடையாது, ஓரளவுக்கு தாங்கிக்க முடியும். ஆனால் உடம்பு தான் தாங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, போயிட்டே இருக்க வேண்டியதான்.